நிகழ்த்தும் இளநிலை வளர்ச்சிக்காக உங்கள் ராணி கதையில் ஒரு புதிய முயற்சி இதோ. மிஸ் பண்ணாம பாருங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கும் உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்டிப்பா உதவும். வாங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு குழந்தைகிட்ட போய் நீ படித்து பெரிய ஆளாக என்ன ஆவன் கேட்டால் அது சொல்லு, நான் போலீஸ் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன், நான் டீச்சர் ஆவேன், நான் லாயர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லும். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்பா அம்மா ஐடியாஸ், அது தாத்தா பாட்டி சுற்றி இருக்கிறவங்க சொன்னது கேட்டு அல்லது சினிமாவை பார்த்து பிரதிபலிக்கிறது. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரே வட்டத்தில் சுற்றுற மாதிரி தோணுது. உலகம் ரொம்ப பெருசு, அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஏன் தேடி போக மாட்டேங்கிறோம்னு எனக்கு தெரில. இதற்கெல்லாம் தீர்வா ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா அடுத்த தலைமுறை மேல் நோக்கி போவோம் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். பாருங்கள், UNHCR இந்தியா, இவங்க ஒரு யுனைடெட் நேஷன் ரெஃப்யூஜி ஏஜென்சி. இவங்க ஒரு அகதிகளுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து யூத் வித் ரெஃப்யூஜிஸ் ஆர்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வெளியே விட்டுருக்காங்க. இந்த காம்படிஷனில் 10 30 ஏஜ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கான்டெஸ்டுக்கான வீடியோவை பாருங்கள். கொடுக்குறேன். ஸ்போர்ட்ஸால் மக்களை ஒன்று திரட்டணுன்ற முயற்சி தான் இது. ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸு வாங்க பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்பிக்கை தருது. இந்த மாதிரி கோவிட் பேண்டமிக் டைம்ஸில் நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் கொடுத்து ஹீல் பண்ணி மேலே தேர்த்தி விடுது. இரண்டாவதா, பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ் வந்து மக்களை ஒன்று திரட்டுற விஷயம். இந்த ரெஃப்யூஜிஸ் வந்து வேறு கண்ட்ரிக்கு போய் குடியேறும் போது அந்த மற்றவங்க அங்கே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் உதவி செய்யுது. மூணாவதா, ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தை தூண்டி உற்சாகத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களோட ஆர்ட் இதில் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ திறன்பட துல்லியமாக இதில் கருத்து சொல்லியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதை செலக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வந்து உங்கள் கைப்பட அல்லது கம்ப்யூட்டரில் அல்லது டேப்லெட்டில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் கையில் வரைஞ்சிங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக நல்லா குட் குவாலிட்டி பிக்சராக ஃபோட்டோ எடுத்து அதை ஜேபிஎக்காவோ பிடிஎஃபாவோ கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். உங்கள் ட்ரீம் பால் டிசைன் வரையிறதுக்கு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரேம்ஸ். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த ஃப்ரேம்ஸ். இது நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும்னா, அவங்களோட வெப்சைட்டில் ஒரு பட்டன் இருக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் வித் ரெஃப்யூஜிஸ் அல்லது ஹேஷ்டேக் ட்ரீம் பால் அப்படின்னு போட்டு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராவணச்சி கார்த்திகா. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், நன்றி, வணக்கம்.